రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతే నిర్వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం పరశ్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిదేను భరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి సర్వోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెందుం తెన్కురుహూరెందుం మరువినియ వన్పురణనెందుం అరుమనేహలందాది చైదాన్ అడియినయే ఎప్పుడుదుం సింధియాయ్ నెంజే తెలిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தார எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோலை முதலங்கருவன் புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகளா இரமும் இன்று முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முகிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாஸ்துதிஹிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்கியத பாஷ்யதாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. ஆழ்வார் நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு தாய்ப்பாசுரமாக பாடுகிற ஒரு திருவாய்மொழி ஆடி ஆடி அகங்கரைத்து என்கிற திருவாய்மொழி. ஒரு எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய பிராட்டியானவள் அவள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவளுடைய திருத்தாயார் இவளுடைய கஷ்டங்களை எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு இவள் முடிவதற்கு முன்பே வந்து இவளை ஏற்றுக்கொண்டு விசீகரித்து அருள வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து விண்ணப்பம் செய்கிறாளாம். அப்படியாக 10 பாசுரங்கள் இங்கே அழகாக அமைந்திருக்கு. எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்திலே தான் தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நாயகியானவள் அவனுடைய திருநாமங்களை சொல்லி அதற்றி பிதற்றி அறற்றி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையை தாயாரானவர் எடுத்து சொல்லுகிறாராம் எம்பெருமானிடம். இப்படி அழகான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வெசன நிரசனம் வெத்து கீர்த்தி ஜகாதா என்று ஆசிரியர்களுடைய துக்கத்தை வெசனத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் என்பதை சொல்லுகிறார். அதாவது இவள் படுகிற கஷ்டம் இருக்கிறது, அந்த கஷ்டத்தை எம்பெருமான் போக்கி அவன் நேரே வந்து அனுகிரகம் பண்ணுவதை சொல்ல போகிறார். அதனால ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கி அதனாலே புகழ் பெற்றவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய ஒரு திஜ கல்யாண குணத்தை இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல 5வது பாசுரத்தில்
இவள் இராப்பகள் வாய்வெறி தன கோளையொன் கண்ணநீர் கொண்டாள் வந்து திவளும் தண்டந்துழாய் கொடீர் என தவள வன்னர் தகவுகளே என்பதாக பாசுரம். போன பாசுரத்திலே இலங்கை செற்றவனே என்னும் வளங்கொள் புள்ளுயர்த்தா என்றும் மலங்க வெவ்வுயிருக்கும் கண்ணீர் மில கலங்கி கைதொழும் நின்று இவளே, அதாவது இலங்கை செற்றவனையின் தாயார் இவருடைய தாயாரானவர் எம்பெருமானை பார்த்து இலங்கையை செற்றவனேனி என்று சொல்லும் போது அதையே அவள் திருப்பி சொல்லுகிறாளாம். தாயார் ஒரு அர்த்தத்திலே சொல்லும் போது இவள் வேறொரு அர்த்தத்திலே சொல்லுகிறாள். நீர் இலங்கையை நாசம் செய்துவேர் அல்லவா, உம்மிடம் கருணையை எதிர்பார்க்க முடியுமா, இலங்கையை பொடிப்பொடி ஆக்கினவரே என்று தாயார் சொல்லுகிறாள். ஆனால் இவள் சொல்லும் போது அடியாருடைய துக்கத்தை போக்கடிப்பதற்காக, அடியாருடைய தடைகளை போக்கடிப்பதற்காக நீர் கஷ்டப்பட்டு இலங்கையை நாசம் செய்தவரே என்பதாக அவள் நினைக்கிறாளாம். அப்போ தாயாரானவர் அவனுடைய கொடுமையை நினைத்து இலங்கையை செற்றவள் சொல்லும் போது இவள் இந்த நாயகியானவள் பெருமானுடைய பிரணயத்துவத்தை நினைத்து ஒரு பிராட்டிக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்துன்னு ஒரு சீதா பிராட்டிக்காக இத்தனை பெரிய யுத்தம் பண்ணி இலங்கையை செற்றவன் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்காளாம். இவள் அப்படி கண்ணீர் மிக கலங்கி கை தொழும் நின்று இவளே என்பதாக போன பாசுரத்திலே சொன்னார். இப்பொழுது இவள் மற்ற பெண்கள் போலே கிடையாது. இவள் ராத்திரியிலும் பகலிலும் எப்பொழுதுமே உண்மையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இலங்கை செற்றவனே என்றும் பழங்கள் புல்லு இறத்தா என்றும் முன் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவளுடைய குவளைப்பூ போன்ற கண்கள் கண்ணீர் பெருகுவது போல் ஆயிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இவள் இருக்கும் போதும் நீர் அனுகிரகம் செய்யவில்லை. அவள் ஆசைப்படுகிற துளசி மாதிரியை நீர் அவளுக்கு கொடுப்பதே கிடையாது. உம்மை போய் தயை உடையவன் என்று சொல்லுகிறார்களே, இதுதானா உம்முடைய தயை என்பதாக கேட்கிறார். இவள் இராப்பகல் வாய் வெறியி, இவள் ராப்பகலாக வாயால பேசிண்டே இருக்காள். இலங்கையை செற்றவனே முதலாவதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமில்ல, தன குவளையொன் கண்ண நீர் கொண்டாள், குவளை பூ போகல இருக்கக்கூடிய கண்களில் நீரை கொண்டிருக்கிறாள். நீர் பொழியும்படி இவள் இருந்து கொண்டிருக்கிறாள். வண்டுதிவளும் கண்ணந்துழாய் கொடீர், நல்ல கண்ணந்துழாய் குளிர்ச்சியான அழகான துழாய் மாலையை கொடுக்க மாட்டேன் என்கிறீரே, ஏன் கொடுக்கலே, ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்கிறார். கொடுக்காதபடினாலே தர தவளவண்ணர் தகவுகளே, உன்னுடைய தயைகள் இருக்கே உமக்கு தவளவர்ணன் பெயர். தவளவர்ணன்னா சுத்தமானவர் என்று அர்த்தம், சுத்த சுபாவனானவன் என்று அர்த்தம். சுத்தன்னா யாருடைய துக்கத்தையும் பொறுக்க முடியாத அளவு சுத்த சுபாவமானவர் என்று அர்த்தம். அப்போ இதுதான் தவளவண்ணர் தகவல், என்ன தவளவண்ணர் தகவல்களே, அப்ப இதுதானா உங்களுடைய தயவுகள்லாம், இதெல்லாம் என்ன என்ன தெய்வம் உமக்கு என்று கேட்கிறார். என்னன்னா என்னன்னு அர்த்தம், என்ன தவளவண்ணர் தகவல்களே, என்ன உங்களுடைய சுத்த சுபாவத்தினுடைய தெய்வம் என்ன அப்படின்னா, என்ன தெய்வம் என்ன இது, இது என்ன தெய்வம் அப்படின்னு சொல்ற முடியும், இது என்ன தயை, இது என்ன படிப்பு அப்படின்னு கேக்குற மாதிரி, இது என்ன தயைனா தயையே இல்லையே அப்படின்னு அர்த்தம். அவன் சாட்சசன் அழகா சாதிக்கிறார். என என்பன என் என்று சொல்லப்படுவன கிருபை ஒன்றும் காணோமே என்றபடி, என்ன கிருபை இது அப்படின்னா, கிருபை ஒன்றும் காணுமே, ஏன்னா இவ இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளே, கல்ல ஜலம் விட்டு இருக்காளே, இது போய் என்ன கிருபை அது, இது என்ன கிருபையோ அப்படிங்கறதாக என்ன அப்படிங்கிறார். சீமத் ராமாயணத்துல இலங்கை செற்ற போது நீர் எப்படி இருந்தீர், பரமகாருணிக்கர் என்பது பிரசித்தமாக இருக்கும்படியாக அனித்ர சததம் ராமஹா சுப்தோ விஜனரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணி வியாகரன் பிரதிபுஜ்யதே. ராமன் தூங்குவதே கிடையாதா, சீதே சீதேன்னு இதையே சொல்லிட்டு இருக்காராம்.
எப்பவுமே ஆகாரம் கிடையாதான், தூக்கம் கிடையாதான், கொசுவெல்லாம் கடிச்சா கூட உடம்புல உணர்றது இல்லையாம், ஒரு உணர்ச்சியும் கிடையாதான். ஏன்னா மனசுங்கிருந்தா தானே, மனசு சீதா பிராட்டி கிட்ட இருக்கு. இப்படி எல்லாம் சீதா பிராட்டியை பிரிந்து வியசனப்பட்டார் என்பதாக ராமாயணம் சொல்லுகிறது. இயம் சாயத்கிருதே ராமஹா சதுர்பி பரிதப்யதே காருண்யேன ஆனுசம்சியேன சோகேன மதனேன. நாலு சோகம் இருந்ததுதான் பெருமாளுக்கு. ஒரு சோகம் இல்ல சீதாதேவி விட்டு பிரிஞ்ச போது, நாலு விதமான சோகம் பெருமாளுக்கு இருந்துதான். காருண்யேன ஆனுசம்சியேன சோகேன மதனேன. ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆசிரிதே த்யாந்தசம்சயத பத்ரி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன. ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத். கருணை ரொம்ப இருக்கு. ஒரு ஸ்திரீ ஆனவள், ஐயோ பாவம், அவ காணாது போயிட்டாலே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவாள், அவள் தன்னைத்தானே ரட்சிக்கிறதுக்கான சக்தி கிடையாதே அவளுக்கு அப்படின்னு கருணை இருந்துதான். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறவன் தான் பரவாயில்ல, இந்த பெண் போய் என்ன பண்ணுவாள் அப்படின்னு, பெண் அப்படிங்கிற அப்படின்னாலே ஒரு காருண்யம். அது மாத்திரம் இல்லாமல் தன்னை அடைஞ்சிருக்கிறாள், வேற யாராவது நாட்டில் வேற எங்கேயோ இருக்கக்கூடியவள் இல்ல, தன்னை அடைஞ்சிருக்கிறாளே அப்படின்னு தன்னை அடைந்தவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்து என்பதாக அடுத்த இரண்டாவது கஷ்டம் ஆண்டு சம்சயம். சரிதான், என்னதான் போகட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட முடியாது, விட முடியாத அளவு இருக்கு. பத்னி நஷ்டேதி சோகேன. அடுத்து சோகம் என்ன கேட்டா பத்னி நஷ்டா. பத்னா கூட இருந்து விவாகம் பண்ணி யஜ்ஞாதி காரியங்கள்ல கூட இருக்கக்கூடியவ, அப்ப இவளோட கூட இருந்துதான தர்ம காரியங்கள்லாம் பண்ண முடியும். எந்த யஜ்ஞமோ எந்த தானமோ எதுவானாலும் பத்னியோட இருந்து பண்ணணும் தானே சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பத்னி இல்லாம இனிமே என்ன தர்மம் வேண்டி இருக்கு எனக்கு அப்படின்னு, பத்னி இல்லையே நான் தார்மிகனா இருக்க முடியாது போயிட்டேனே அப்படின்னு ஒரு சோகமா. பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன. அப்புறம் நாலாவது பிரியா, ரொம்ப மனசுக்கு பிரியமானவன் அப்படின்னு அவளை பிரிஞ்ச மதனேன காம துக்கம் ஒண்ணு. இப்படி நாலு விதமான துக்கம் பெருமாளுக்கு ஸ்ரீராம அவதாரத்திலே பிராட்டியை பிரிந்து 10 மாசத்துல பலபாடு பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடியவர் தானே. ஆனா இப்ப என்ன பண்றீங்கன்னா, வந்து திவளும் தன்னன் துடாய் கொடியேன் அவர் ஆஞ்சநேயரே அனுப்புறார், நீ ஒரு துளசி வாழையை கூட கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு பிரசாதித்து அருள்கிறார் இல்லை, சீதள சுந்தர துளசிகளை பிரசாதித்து அருள்கிறீர் இல்லை அப்படின்னா சாட்சா சுவாமி. சீதளமான சுந்தரமான துளசிகளை பிரசாதமா கொடுத்து அனுப்பிச்சா, நாச்சியார் சூடி கொடுத்து நாச்சியார் பாடுற மாதிரி அந்த துளசி மாலையை வச்சிருந்தாவது கொஞ்சம் தரிச்சு இருப்போம் அப்படின்னு இருக்கலாமே, ஆனால் ஒன்னும் செய்யலையே என்பதாக தாயாரானவர் திருத்தாயாரானவர் பெருமாளிடம் அழகாக வேண்டுகிறார். இவள் இராப்பகல் வாய்வினேயே தன குழையொன் கண்ணனீர் கொண்டாள் வந்து திவளும் தன்னந்துடாய் கொடீர் என தவள வன்னரு ரகவுகளே. பரமகாருணிகரான உன்னுடைய காருண்யம் இருக்கும்படி இதுவோ என்கிறாள். உனக்கு பெயர் மாத்திரத்துக்கே பரமகாருணிகர் அப்படின்னு ராமாவதாரத்தில் நீர் பரமகாருணிகருங்கிறது பிரசித்தமா இருக்கு. அப்படி பரமகாருணிகரான உம்முடைய காருண்யம் இதுதானா, இதுதானா உங்க காருண்யம், இது என்ன காருண்யமோ தெரியலையே என்பதாக அதை இகழும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. பரமகாருணிகரான அப்படிங்கறதுக்கு சாட்சா சுவாமி வியாக்கியானம் பண்ணும்போது, ஜனகராஜன் திருமகள் பக்கல் பரமகாருணிகரான என்றபடி அப்படின்னு. பரமகாருணிகர்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா, பிராட்டி விஷயத்துல ஜனகராஜன் திருமகளான ஜானகி பிராட்டி கிட்ட பரமகாருணிகராக இருந்தீரேன்னு அதை நினைவு வச்சுக்கிறாளாம். அப்போ இதானா உங்களுடைய கருணை, இவ்வளவுதானா, இது என்ன கருணையும் என்பதாக சொல்லுகிறாள். அடுத்த பாசுரம், சக உடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனதக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி நின்று உள்ளுளே. இப்படி உன்னுடைய பிரசங்கத்தானே அவனுடைய கிருபையை நினைத்து பரம காருணிகனே என்று கூப்பிடும். இப்படி கிருபையை உடையவன் நம்மை கைவிடான் என்று பார்த்து பின்னையும் மிகவும் ஆசைப்படும். ஆசைப்பட்ட அப்போதே பிராமையாலே வந்த அவசாதத்தானே நெஞ்சு உருகும்படி உருகி நின்று கேட்க சொல்ல கிரமையல்லாமையாலே போய் தன்னுள்ளே பிரானே என்றும்
என்னுடைய போக்கியன் என்றும் சொல்லால் நிற்கும் என்கிறாள். இந்த திருவாய்மொழி நம்ம அப்படி சொல்ற மாதிரி கூடவே இந்த பிள்ளாஞ்சி சுத்தி சொல்லே வந்தா ஆனந்தமா இருக்கும். இதுவும் பாராயணம் அதுவும் பாராயணம் அப்படி சேர்த்து பாராயணம் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாசுரத்தில் இவள் சொல்லுவதெல்லாம் சொல்ல இவ என்ன சொல்லிட்டு இருக்காங்கிறத எல்லாம் தாயார் சொல்ற. நான் என்ன சொன்னேன், தவளவன்னர் தகுவுகளே என்று சொன்னேன். உன்னுடைய அனுகிரகசீலனான உன்னுடைய தயை இதுதானா என்பதாக நான் அதை இகழும்படியாக சொன்னேன். என தவளவன்னர் தகுவுகளே, இது என்ன தயையோ என்னேன். ஆனா அதை கேட்ட உடனே இந்த பெண் என்ன பண்ணுகிறாள், உன்னை தயவுடையவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். அவனுடைய தயையை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றாள். உம்முடைய கிருபையை நினைத்து தயவுடையவனே என்று கூப்பிடுகிறாள். பிறகு அதிகமான கிருபையுடைய நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று நினைத்து உம்மை மிகவும் ஆசைப்பட்டு நிற்கிறார். ஆனால் ஆசைப்பட்டாலும் நீர் வராமையாலே வருத்தப்பட்டு நிற்கிறார். அப்படி வருத்தப்பட்டு நெஞ்சம் உருகும்படி உருகி உருகி நிற்கிறார். மெதுவாக தன் மனசுக்குள்ளே பிரானே என்றும் அமுதே என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் கேட்கும்படி சொல்லுவதற்கான சக்தி பிரானி இல்லாமையாலே மனதுக்குள்ளேயே ஏதோ வாய் உதடு மாத்திரம் அசைகிறது, வெளியில் பார்ப்பவர்களுக்கு தெரிகிறது. உதடு அசைத்து என்ன சொல்கிறாள் என்று மெதுவாக கிட்ட போய் மெதுவாக பார்த்தால் பிரானே என்றும் எனதாகவும் இருக்கு அமுதே என்றும் பிரானே அமுதே அமுதமே பரமபோக்கியமானவனே என்பதாக அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உம்முடைய இந்த போக்யத்த குணத்தையே அவள் ஈடுபட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாளே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். தகவுடையவனே என்றும் தாயார் ஒரு அர்த்தத்திலே சொன்னால், அந்த வெண்ணானவள் வேறு அர்த்தத்திலே அதை எடுக்கிறாள் என்பதை முன்னாலேயே பார்த்தோம். இப்படி இவனுடைய பிரசங்கத்தாலே அவனுடைய கிருபையை நினைத்து பரமகாரணிகளே என்று கூப்பிடுவன் பிள்ளை அழகா சொல்றார். இவருடைய பிரசங்கம்னா தாயாருடைய பிரசங்கம். தாயார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தயையோ அப்படின்னா உடனே ஆஹா ஆச்சரியமான தயாவானே அப்படின்னு அவ ஆரம்பிக்கிறாளாம். பின்னும் மிக விரும்பும் பிரான் என்றும் ரொம்ப ஆசைப்படுற, மிக விரும்பும் ரொம்ப ஆசைப்படுறா தகவுடையவனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிக விரும்பும் அப்படிங்கிறார். பின்னும் மிக விரும்பும், பின்னும்னா பின்னையும் அர்த்தம். பின்னையும் மிகவும் ஆசைப்படும் அப்படிங்கிறார். தகவுடையவனே என்னும் மறுபடியும் மிக விரும்பும் பிரியான் என்றும் உக உருகி உகன உக உருகி நின்று உள்ளுளே உள்ள அப்படியே உருகி உருகி திரவமாக இருக்கும்படி இருந்து ஹிருதயத்துக்குள்ளே சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், பிரான் என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே என்னும். பிரான்னா உபகாரகன் என்று அர்த்தம், பரம உபகாரம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். எனது அக உயிருக்கு அமுதே அப்படின்னா என்னுடைய அந்தராத்மாவுக்கு அமுதமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அதையும் சொல்ற. எனது அக உயிருக்கு அமுதே அப்படின்னா எனக்கு உயிருக்கு உயிரே, என் உயிருக்கு போக்கியமானவனே அப்படின்னா எனக்கு போக்கியமானவன் தான் அர்த்தம். எனக்குங்கிறதே தான் சில சமயம் என்னுடைய உயிருக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம் அது. எனது அக உயிருக்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி நின்று உள்ளுளே உள்ளம் உகவுரு உள்ளுக்குள்ளே இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். வெளியே சொல்ல சக்தி இல்லாமையாலே கேட்க சொல்ல கிரமையில்லாமையாலே. எல்லாரும் கேட்கும்படியாக சொல்றதுக்கு இவ சொல்லல, எல்லாரும் கேட்கும்படி சொல்றதுக்கு இவளால முடியல. அதனால ஏதோ வாய் உதட அசையறத மாத்திரம் வச்சிருந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாளா அந்த அளவு சக்தி இல்லாமல் இருந்தது. ஆனா அப்பவும் பிரியான் என்றும் எனக்கு அக உயிர்க்கு அமுதே என்றும் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயிர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உக உருகி இன்று உள்ளுளே உள்ளுளாவை உணர்ந்துணர்ந்து என வள்ளனே கண்ணனே என்றும் பின்னும் வெள்ளனே கிடந்தான் என்னும் என கல்விதான் பட்டவஞ்சனையே. இவள் எம்பெருமானை விட்டு பிரிந்து பொறுக்க மாட்டாமல் இருக்கிறாள்.
தாகம் எடுத்தவன் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்லுவது போலே இவள் என் வல்லனே என் கண்ணனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். பின்னும் வெள்ள நீர் கிடந்தானே திருப்பார்கடல் கிடந்தானே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவனுடைய குணங்களிலே இவள் அகப்பட்டு இருக்கிறாள். உண்மையில் அவனையும் கூட தன் வசப்படுத்திக் கொள்ளும் அழகை உடையவள். அவன் இவளை நினைத்து கதற வேண்டும் என்று செய்யப்படக்கூடியவள் இவள். ஆனால் கடைசியில் அவனுடைய குணங்களிலே இப்படி அகப்பட்டு இப்படி இருக்கிறாள். ஆக அவன் இத்தனை பாடுபட வேண்டி இருக்க இவள் போய் இத்தனை பாடுபடுவது என்ன ஆச்சரியம் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். உள்ளுலாவி உலர்ந்து உலர்ந்து, உள்ளுலாவினா உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவானது உலர்ந்து உலர்ந்து அப்படியே மிகவும் உலர்ந்து போயிருக்கான். என் வள்ளலே, என்னுடைய உதார குணம் உள்ளவனே, கண்ணனே என்னும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள எம்பெருமானை பிரிந்து அந்த பிரிவினாலே உள்ளுக்குள்ள தாபம் இருக்கு. அந்த தாபத்தினால என்ன சொல்றா அப்படின்னா, ரொம்ப தாபம் இருக்கிறவன், அதாவது தாகம் எடுத்தவன் என்ன சொல்லுவான், என்ன தீர்த்தம் தீர்த்தம் தண்ணி தண்ணி சொல்லுவான் இல்லையோ, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த தாபத்தினாலே இவர் வள்ளலே கண்ணனேன்னு இதையே சொல்லிட்டு இருக்காளாம். அதான் பிள்ளை அழகா சாதிக்கிற, விடாய்ப்பட்டார் தண்ணீர் தண்ணீர் என்னுமா போலே, என் வள்ளலே என் கண்ணனே என்னும், ஐ மீன் விடாய்ப்பட்டார் தண்ணி தண்ணி சொல்ற மாதிரி என் வள்ளலே என் கண்ணனே அப்படின்னு அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். பின்னும் அதோட இல்ல, வெள்ள நீர் கிடந்தா என்னும் திருப்பார்கடல்ல இருப்போனே அப்படிங்கிறார். இற கல்விதான் பட்டவஞ்சனையே, இவளை பத்தி சொல்லும் போது தாயார் கல்வி அப்படிங்கிறார். கல்வி அப்படின்னா நிபுணையானவள் என்பதாக அர்த்தம். நிபுணையானவள் கடைசியில் இவள் பட்ட வஞ்சனை, இவள் ஏமாந்து போனாள். எம்பெருமான் இவர்கிட்ட ஏமாந்து போனோம், இவர்கிட்ட அகப்பட்டு கொண்டு கிடக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட அழகை உடையவளாம் இவள். கண்ணனே வந்து இவளிடம் அகப்பட்டு இவளை பிரிந்து அவன் வருத்தப்படும். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டானா, தான் பட்ட வஞ்சனையே, என கல்வி இருக்காளே நிபுணையானவள், தான் பட்ட வஞ்சனை இவள், அவளாலே இவள் போய் இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாளே என்ன, அதிச்சதுரையான இவள் அவனை படுத்தும் பாட்டை தான் அவனாலே படுவது ஆச்சரியம் என்றபடி அப்படின்னு சாட்சாத்மா வியாக்கியானம். பிள்ளான் சொல்லும் போது எம்பெருமானையும் கூட வசீகரிக்கும் அழகுடையவளான இவள் அவனுடைய குணங்களிலே இங்கனே அகப்பட்டாள் என்கிறாள். அழகா ஏன்னா கல்விங்கிறதுனால, கல்வி வஞ்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னால, இவள் மகா சதுரமுடையவள், சாதுரியமுடையவள், எம்பெருமானையும் வசப்படுத்த வைக்கக்கூடியவள். ஆனா கடைசியில ஏமாந்து போய் இது போய் இப்படி இருக்கேன், கடைசியில அவன் தான் இப்படி இருக்கணும், இவளுக்காக தபஸ் பண்ண வேண்டியவன் அவன் தானே, ஆனா கடைசியில இவ போய் இப்படி படாபாடு படுறாளே அப்படின்னு இந்த ஒரு ஆச்சரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிறான் என்னும் எனதாக உயிருக்கு அமுதே என்னும் உள்ளம் உகவுரு இன்றுளே பாட்டு ஆயிடுது. உள்ளுலாவை உலர்ந்துடர்ந்து என வல்லனே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ளனே கிடந்தான் என்னும் தன கல்விதான் பட்ட வஞ்சனையே, வஞ்சனே என்னும் கைதொடும் தன நெஞ்சம் வேவல் நெடுது இருக்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சமென்று இவள் பட்டனவே. பாசனங்கள்ல அழகான பாசனம். உன்னுடைய குணங்களிலே என்னை அகப்படுத்தினவனே என்று சொல்லுகிறாள், வஞ்சனேன்னு சொல்லுகிறாள். வஞ்சனேனா என்னை ஏமாற்றி உம்முடைய அகத்திலே என்னை வைத்துக் கொண்டவனே என்று சொல்லி மறுபடியும் எதுவும் வாயாலையும் சொல்ல முடியாமல் கை தொடுகிறாள். அப்பொழுதும் உம்மை காணாமையாலே பெருமூச்சு விடுகிறாள் இவள். உம்மையே ரட்சகனாக நினைத்து நம்பி இருக்கிறாள். உம்மை தஞ்சமென்று இவள் நம்பி கடைசியில் இவள் பட்டப்பாடு என்ன தெரியுமோ, கஞ்சனை வஞ்சனை செய்தீரே, அந்த கம்சன் பட்ட பாடு இவள் படுகிறாமோ, இது நியாயமாகுமோ, நீர் படாபாடு படுத்த வேண்டியது கம்சனைத்தானே, விரோதியான கம்சன் பட்ட பாடை இவள் படலாமா, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா
என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்தில் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர், விரல்னா பராக்கிரமம் அர்த்தம், பராக்கிரமுடைய கஞ்சனை வஞ்சனை செய்தவரேன்னு கூப்பிடுறார். அதுக்கு தாற்பயம் தான் பிள்ளாங்க அப்படி சொல்லும் போது விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் அப்படின்னு ஏன் கூப்பிடுறாள் அப்படின்னா, நமக்கு பிரதிகூலமான கம்சன் பட்டது படுவதே இவளும் அப்படின்னா, கம்சனை படாபாடுபடுத்தினா அது ஒரு விதத்தில் நியாயமா இருக்கும், இவள் எப்படி பட்டவள், இவளையும் போய் இப்படி படாபாடுபடுத்தணுமா என்பதாக தாற்பயம் சாதிக்கிறார். வஞ்சனே என்னும் கைதொழும், முதல்ல வஞ்சனேன்னு சொல்றாளா, வஞ்சனேனா உம்முடைய குணங்களிலே என்னை அகப்படுத்தினவனே என்னும் அப்படின்னு. பொதுவாக வஞ்சனைன்னு சொன்னா தோஷம், ஏமாத்துறவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல குணமாக சொல்லுகிறாள், அத ரொம்ப ஏமாத்திட்டார் என்ன அப்படின்னா, என்ன ஏமாத்திட்டேன்னா உங்களுடைய குணத்தை காட்டி என்னை ஏமாற்றி விட்டீர். நான் ஏதோ சுதந்திரனாக இருந்துருந்தேன், நிம்மதியாக இருந்துருந்தேன், உம்முடைய குணத்தை காட்டி அதிலே ஈடுபட செய்து கடைசியில உண்மை இருந்து நான் கஷ்டப்படும்படியாக இப்படி குணங்களாலே என்னை பலாபாடுபடுத்தி வச்சிருக்கேன், என்னை ஏமாத்திட்டே எப்படி என்பதாக ஒரு அழகான ஒரு குணமாக சொல்லுகிறான் வஞ்சனே அப்படின்னு. தோஷமாக நான் சொன்ன வஞ்சகத்துவத்தையே தான் குணமாக சொல்லும் என்றபடி, அதாவது தாயார் என்னென்ன தோஷமா சொல்றாரோ அதெல்லாம் வந்து இவர் குணமாக சொல்லுகிறாளாம் அப்படின்னா. ஒவ்வொரு பாட்டிலையும் வந்திருக்கு, போன பாட்டிலே தாயார் முடிச்ச போது ஏன்னா கல்விதான் பட்ட வஞ்சனையே அப்படின்னு, இவள் பட்ட வஞ்சனையை பார்த்தையா, இவள் எம்பெருமான் இவள் வசம் இருக்க வேண்டியிருக்க ஏமாற்றி அல்லது இவள் ஏமாறி இவள் போய் அவன் வசத்தினாலே இருக்கிறாளே அப்படின்னு சொன்னார். அப்ப வஞ்சனைன்னு சொன்ன உடனே இப்படி ஏமாத்தறானே ஒருத்தன் சொன்ன உடனே உடனே அவள் அதே குணமா சொல்றார், வஞ்சனே என்னும் என்னை ஏமாற்றி குணங்களாலே ஏமாற்றி என்னை கை கொண்டவனே என்னை ஆட்கொண்டவனே என்பதாக சொல்லியார். ஆனா அதையும் நன்னா பூர்த்தியாக சொல்ல முடியல, மறுபடியும் நிறைய இதை தொடர்ந்து சொல்ல முடியல, அதனால கை தூடும். ஆனா வஞ்சனேன்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு உடனே கை கூப்பிடுறாளா, வஞ்சனே என்னும் கைதொழும் உன்னுடைய குணங்களிலே என்னை அகப்படுத்தியவனே என்னும், பெண்ணை தன் திருவாயால் ஒன்றும் சொல்ல மாட்டாமையாலே தன் கைகளானே தொழுதிருக்கும், அப்பொழுது அவனை காணாமையாலே தன் நெஞ்சம் வேவன் எடுத்து இருக்கும். கைகளை கைக்கு போகலாம், அப்பொழுது எம்பெருமான் வந்தா பரவாயில்ல, ஆனால் வராதபடினாலே தனது மனசு வெந்து போகும்படியாக நெடுது இருக்கும்னா பெருமூச்சு விடும் அர்த்தம், பெருமூச்சு விட்டு கொண்டு இன்னும் வரலையே நினைச்சிருக்காள். இப்பதான் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர், நீ இவ்வளவு வஞ்சனை பண்றது இருக்கட்டும், கஞ்சனை வஞ்சனை பண்ணீர் இல்லையா, அதே மாதிரி இவளை என்ன செய்ய வஞ்சனை பண்றீர், இவள் யார் கேட்டா உண்மை தஞ்சம் என்று, உண்மையே தஞ்சமாக நீரே கதி வந்து நின்றவள், இவள் பட்டனவே, இவ பட்டப்பாடு குறவு கிடையாது, உண்மையே கதியின் நினைச்சிருந்து வந்து உண்மை தன்னுடைய ஆபத்துக்கு துணை என்று விசுவசித்திருந்த இவளும் உமக்கு பிரதிகூலமான கம்சன் பட்டது படுவதே என்கிறாள், உண்மையே ஏதோ பெரிய ஆபத்துக்கு நீர் தான் துணை அப்படின்னு நினைச்சு உண்மையே நினைச்சுட்டு இருக்கா, கடைசியில உமக்கு பிரதிகூலமான கம்சன் என்ன பாடோ அந்த பாட இவன் பட்டணுமா, இது நியாயமா என்பதாக தாயால் சொல்றாங்க. விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் அப்படிங்கிறதுனால வஞ்சனை இருக்கு, கஞ்சனை வஞ்சனை செய்தீர் அப்படின்னு இருக்கு, உண்மை தஞ்சமின்றி இவள் பட்டது கஞ்சன் பட்டப்பாடாக இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சமுதாயமாக அழகாக பிள்ளான் இங்கு வியாக்கியானம் சாதித்தருகிறார். இங்கே விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே என்பதாக வசியாக பாசனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாசனங்களுக்கு ஏற்ற ஸ்லோகங்கள் பார்க்கணும் நாம, அதனால அதையும் இப்ப பார்த்துடுவோம். பிரஹ்லாதார்த்தேந்து சிம்மம் க்ஷபித விபதுஷா வல்லபம் க்ஷிப்தலங்கம் க்ஷேல பிரத்யர்ச்சிகேதும் சமஹர துளசி மாலினம் தைத்யகேதும் த்ராணே தத்தாவதானம் ஸ்வரிபுஹதி கிருதா ஸ்வாசனம் தீப்தஹேதிம் சத்ப்ரேக்ஷா ரக்ஷிதானம் வியசன நிரசன வியத்த கீர்த்திம் ஜகாத. இல்லை அஞ்சாவது பாசனம் ஆரம்பிச்சோம், அதுல சமஹர துளசி மாலினம் அப்படிங்கிற சமத்தை போக்கடிக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை தரிப்பவனே என்ற அர்த்தம். இதுல வந்து தேவளும் தன்னந்துழாய் கொடியிற பாசுரத்தில் இருக்கு, குளிர்ச்சி பொருந்தி அந்த அழகான துளசி மாலையை கொடுக்க மாட்டீரே, ஏன் கொடுக்கவில்லை என்பதாக இருக்கு.
பிறந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா அந்த திருத்துழாய் கிடைச்சா போறோம் உங்களுக்கு, உங்களுடைய தாபங்கள் எல்லாம் போயிடும். சுரி கொடுத்து நாச்சியார் அவ்வளவு செய்யற போறேன், துழாய் மாறி கொண்டு வந்து கொண்டு வந்தால் போறும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி திருத்துழாயை கொடுத்தாலே சமத்தை போக்கும் அப்படின்னா, இப்ப சுவாமி தேசியம் சொல்ற சிரமஹர துளசி மாலினம், எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலைக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டா ஆசிரியருடைய சிரமத்தை போக்கடிக்கும் அப்படின்னு, அவருடைய மனசு கஷ்டத்தை போக்கடிக்கும். இப்படி பெருமை யாருக்கு இருக்கு, எந்த மாலைக்கு இருக்கு லோகத்தில், எதுக்கும் கிடையாது. அதனால எம்பெருமான் இந்த தேசியன் சொல்லும் போது எம்பெருமான் வந்து ஆசிரியருடைய துக்கத்தை போக்கடிப்பவன் என்ற அர்த்தத்திலே சொல்றபடினாலே இப்ப துழாய் மாலைக்கு இப்படி ஒரு பெருமை இருக்கு அப்படிங்கறத சொல்ற. சிரமஹர துளசி மாலினம் தைரிய ஹேதும், அடுத்த பாசுரத்தில் தைரிய ஹேதும், என தக உயிர்க்கு அமுதே என்றும் உள்ளம் உக உருகி நின்று உள்ளதே என்று சொல்லியோ. எனது அக உயிர்க்கு அமுதேங்கிற, அக உயிர்க்குன்னா எனது உள்ளுயிர் கொல்லியோ ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு அமுதமானவனே அப்படின்னு அர்த்தம். அமிர்தம்னா பரம போக்கியமானவனே என்பதாக அர்த்தம். சாமி தேசி இன்னொரு அர்த்தம் சாதிக்கிற, பரம போக்கியம் மாத்திரம் இல்ல, எனது ஆத்மா புழைச்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தான். எப்படியானா இல்லாட்ட ஆத்மா போயிடும். எப்படியானா தேவர்கள்லாம் அவர்கள்லாம் நாசமாற சமயத்துல இந்த அமிர்தத்தை வச்சு தரிச்சு அவ தரிக்கிறாளாம். அமிர்தத்தினாலே அவளுக்கு போன உயிர் திரும்பி வரும் அமிர்தத்தினால. அந்த மாதிரி போன உயிர் திரும்பி வரும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணக்கூடியவன், ஆசிரியருடைய துக்கத்தை போக்கக்கூடியவன், அதான் அமுதங்கிறது இங்க அர்த்தம். சுவாமி சொல்றார் ஸ்ரீபாஷ்யத்துல பாராசரியவட சுதம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதம் சம்சார அக்னி விதி பனவியபகத பிராணாத்ம சஞ்சீவினி. சம்சார அக்னி, இந்த அக்னியில பிராணம் விட்டு போயிட்டான் எல்லாருக்கும், அக்னியில மாட்டின உயிர் போயிருக்கு. அந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அமிர்தம் ஒண்ணு கொடுத்தான், போன உயிரை திருப்பி கொடுக்கறதான அமிர்தம். அப்போ இங்க இவளுக்கு என்ன உயிர் போயிடுதுன்னு கேட்டா பரமாத்மாங்கிற உயிர் இவளுக்கு போயிடுது. அந்த பரமாத்மாங்க போகும்போது அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அமிர்தம் கொடுத்தாரு. அதுதான் வியாசருடைய சூத்திரங்கிற அமிர்தம். பாராசரிய வசசுதம், பாராசரியுடைய வசசிற்கே வாக்கு அதுதான் சுதா, அதான் அமிர்தம். அது போன உயிரை திருப்பி கொண்டு வருது. எம்பெருமானை விட்டு இழந்து நாம இருக்கிறது, அந்த எம்பெருமானை திருப்பி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறது என்பதாக சொல்ற. அதே மாதிரியாக இந்த ஆத்மாவானது போன நிலைமையில இருக்கு, மொத்தமும் போயிடுது. இந்த போன நிலைமையில இருக்கக்கூடிய ஆத்மாவை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமிர்தம் அப்படிங்கிறான் எம்பெருமான் தான். அமிர்தமாக அந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறான் அவன். அவன் நினைவுனால இந்த உயிர் ஏதோ பொழைச்சிருக்கு, கேட்டா எப்பவுமே போயிடும். அவன் நினைவுனாலே இது எப்பவுமே புரிஞ்சிருக்கு அப்படின்னால அழகா சொல்ற, விரக விசனத்தாலே ஆத்ம வஸ்து அழியாதே அமிர்தமாயிருந்து தரிப்பித்தும் அப்படின்னு சாஸ்திரம் வியாக்கியானம் சொல்ற இதுக்கு. அதனால அக உயிருக்கு அமுதி அமிர்தம் சொல்லும் போது ரெண்டு அர்த்தம், முக்காசிரத்துல இந்த ரெண்டு அர்த்தம் வச்சுக்கணும். ஒன்னு போக்கியம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு உயிர் கொடுக்கக்கூடியது, உயிர் பிச்சை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் வச்சுனாதான் அது ஊட்டும். அதனால இந்த இடத்துல அந்த ரெண்டாவது அர்த்தத்தை வச்சுட போக்கியம்ங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்ல, உயிர் பிழைக்க வைக்கக்கூடியவன் எம்பெருமான், ஆசிரியர்களை தைரியத்தை கொடுத்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடியவன் அப்படிங்கறதாக. இதுல வந்து தைரியமே, தைரியம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உடம்பு இல்லாம ரொம்ப பிரச்சனை முக்கியம், ஒண்ணுமே இல்ல ரொம்ப மோசமாயிருக்கும் வச்சுக்கோங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா இவருக்கு தைரியம் தான் முக்கியம், முதல்ல தைரியத்தை கொடுங்க, அதுதான் தானா போச்சு வந்துருவார். இப்ப ரொம்ப பயந்து இருக்க தைரியத்தை கொடுத்துருங்க அப்படின்னா. அந்த மாதிரி பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவ முடியக்கூடிய நிலையில இருக்கவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறாங்க, அவ கொடுத்து வந்து அவளை பிழைக்க வைக்கிறான். அதனால எனது அக உயிருக்கு அமுதே அப்படின்னா, எனது உயிருக்கு தைரியத்தை கொடுப்பவனாக இருந்து என்னை பிழைக்க வைத்திருப்பவனே என்பதாக அர்த்தம் வைத்துக் கொண்டு அழகாக ஒரு விஷயத்தை அள்ளி செய்கிறார் இங்கே. சிரமஹர துளசி மாலினம் தைரியஹேதும் பிராணே தத்தாவதானம், அடுத்த பாசுரத்துல பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்றும் உமகல்விதான் பட்ட வஞ்சனையே அப்படின்னு இருக்கு. எம்பெருமானை என்னென்ன பதங்கள்னாலே சொல்லுகிறார் அப்படிங்கறத எடுத்து பாக்குற சுவாமி தேசியம் இல்ல, ஒரு அழகான விஷயம் இல்ல. ஒரு பாட்டினுடைய சாரம் அப்படின்னு போது
ஒரு திருவாய்மொழியில ஒரு பாட்டினுடைய சாரத்தை ஒரு ஸ்லோகத்திலே ஒரு பதத்திலே சொல்லுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ சுவாமி தேசி என்ன பண்றார், அந்த திருவாய்மொழியில மொத்தத்தினுடைய சாரம் என்னங்கிறத பாத்துக்கிறார். பார்த்துட்டு அதுல அந்த பாட்டுல எந்த பதம் நம்ம வந்து இங்க எடுக்கிறதுக்கு உபயுக்தமாக இருக்கும், இங்க ஏற்றதாக இருக்கும் என்பதை பார்க்கிறார். பார்க்கும்போது இங்க எம்பெருமானை கூப்பிடக்கூடியதாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம், அந்தந்த எம்பெருமானை சொல்லக்கூடிய பதங்கள் எல்லாம் அழகா இருக்கு. ஆனா அதை எடுத்துக்கும் போது உன்னை எனது அகவுயிருக்கு அமுதே அப்படிங்கறத எடுத்துட்டாரு இல்லையா, அந்த மாதிரி உள்ளுலாவை உழந்துழந்து வெள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் தனகல்விதான் பட்ட வஞ்சனையே அப்படின்னு இருக்கு. வெள்ள நீர் கிடந்தாய் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லுகிறானா, நாயகி உள்ளுக்குள்ள அவள் குழைந்து குழைந்து உருகி 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 என் வள்ளலே என் கண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னும் அதோட நிற்காமல் வெள்ள நீர் கிடந்தானே திருப்பார் கடலில் கிடந்தவனே என்று சொல்லுகிறாளாம். அதுல ஒரு அழகான குறிப்பு இருக்கு. திராணே தத்தாவதானம், திருப்பார் கடல்ல இருக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, ரக்ஷணத்துக்காக. அதாவது எம்பெருமானுக்குன்னு ஒரு தனி இடம் ஒண்ணு இருக்கு, சீவை கொண்ட லோகம் ஒண்ணு இருக்கு. அங்கேயே இருக்காமல் அவன் அடுத்த இடத்துல வந்து பிராகிருத லோகத்துல வந்து அவதாரம் பண்றான். சீவை கொண்ட லோகம்ங்கிறது அப்ராகிருதமான லோகம். அப்ராகிருதமான திவ்ய லோகத்திலே இருக்கக்கூடியவன் மெதுவாக இறங்கி வந்து தேவர்களுக்கு சமமாக தேவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, தேவர்கள் வந்து பார்த்து சேவிக்கிறதுக்கான இடத்திலே தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு திருப்பார் கடல்ல எடுத்த அவதாரம் இது. விபவ அவதாரம் இல்லதான் யூகா அவதாரம் சொல்றது. அப்போ இது ஒரு அவதாரம். பின்னும் வெள்ள நீர் கிடந்தானே அப்படின்னு சொல்லும் போது செம்பெருமானுடைய இந்த குணம், அவதாரம் எடுத்த குணம். ஏன் தேவர்களுக்கு அப்படி வந்தான்னு கேட்டா, தேவர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே திருப்பார் கடல்ல போய் எம்பெருமானிடம் முறையிட்டார்கள் அப்படின்னா எங்க பார்த்தாலும் இருக்கு. கதைகள்ல பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தில் ஆகட்டும், நிசிம்மாவதாரத்தில் ஆகட்டும், வாமனாவதாரத்தில் ஆகட்டும், அதெல்லாம் முதல்ல கதை ஆரம்பிக்கும் போது பார்த்தாங்கன்னா தேவர்கள் போய் பெருமாளிடம் முறையிட்டார்கள் அப்படின்னு இருக்கு. பெருமாளிடம் தேவர்கள் சீவி கொண்டு போக முடியாது, அவர்களால முக்தர்களானாலும் சீவி கொண்டு போக முடியும். பின்ன எங்க போய் முறையிட்டார்கள்னா, தேவர்கள் வந்து முறையிட்டால் கேட்கணுங்கிறதுக்காகவே திருப்பாக்கிறது இருக்காங்க. லோகத்தை எல்லாம் காப்பாற்றணும், நம்மளுடைய லோகத்தாலே நம்மளுடைய லோகத்திலே நமக்காக இங்க வந்து விபவ அவதாரம் பண்ண ராமகிருஷ்ணா தேவதாரம். அந்த மாதிரி தேவலோகத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய திருப்பார்கடலில் தேவர்கள் வந்து சேவிக்கும்படியாக அங்கு வந்து அவதாரம் பண்ணியிருக்கலாம். அப்ப எத்தனை பொறுப்பு இருந்தால் அந்த இடத்துல வந்து அங்க அவதாரம் பண்ணுவேன், இவர்களை காப்பாற்றணும். திராணே தத்தாவதானம், எம்பெருமான் திருப்பார்கடல இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ரட்சிக்கிறதுலே ரொம்ப கருத்து உடையவன், ரொம்ப நோக்கமுடையவன் அப்படிங்கறத இங்க எடுத்துக்கிறார். குடில் கட்டி பயிர் காப்பாறை போடு என்பதாக திருப்பாதி வியாக்கியானத்தில் பெரியவர்கள் சாதித்திருக்கிறார்கள். பயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, வயல்ல பயிர் இருக்க இடத்துல அங்க ஒரு சின்னதாக ஒரு திண்டு போட்டு நாங்க போடுவான். இங்க இருந்த பயிரை காப்பாற்றுவான், ஆற்றுல இருந்து பயிரை காப்பாற்ற முடியாது, அந்த இடத்துக்கு போயிடுவான். போய் அங்கேயே வெக்கலால சின்னதா ஒன்னு ஒரு கட்டில் எடுத்துன்னு போய் அது மேல வெக்கலால ஏதோ ஒன்று சின்னதா தயார் பண்ணி அவன் அந்த குளிரா இருந்தா கூட பரவாயில்ல அவன் அந்த இடத்துல போய் தங்கியிருப்பான். சில கிராமங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம், பயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கேயே போய் படுத்துப்பாங்க. அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றான்னா, தேவர்களை காப்பாற்றணும்னா சீவை குண்டத்தில் இருந்தா காப்பாற்ற முடியாது, அவர்கள் இருக்கிற இடத்திலேயே போய் நாம இருப்போம் என்பதாக அவர்கள் வந்து சேவிக்கும்படியாக திருப்பார்கடலே வந்து பெருமாளுக்கு காணாம். அதனால இதான் தானே தத்தாவதான், அவதானம் அவதாரம் பண்ணும்போது எதுக்காக அவதாரம் பண்ணாங்கறத வச்சு பார்த்தா புரியும். ரட்சிப்பதற்காக வந்து அவதாரம் பண்ணவனே, ரட்சிப்பதையே ஒரு பெரிய விஷயமாக, அதிலேயே அவகிதனாக, அதிலேயே நோக்கமுடையவனாக, அதிலேயே ஊற்றமுடையவனாக இருக்கக்கூடியவன் என்பதை சொன்னார். தத்தாவதானம் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தி அப்படின்னு அடுத்த பாசத்தில் இருக்கிறது பார்த்தோம். நல்ல பலசாலியான கம்சனை வஞ்சனை செய்தவதி, கம்சனை ஏமாற்றி கொன்றவரே என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொரு பாசத்திலும் எம்பெருமானி சொல்லும்போது எதை வைத்து சொல்லுகிறான் போது, விரல் கம்சனை வஞ்சனை செய்தீர் அப்படிங்கிறபடினால எதிரிகளை
கொடுக்கக்கூடியவன் என்பதாக மிடுக்கரான கம்சனை அழிய செய்து தன் நிமித்தமான பயத்தை தீர்த்து ஆஸ்வாசனம் பண்ணி அப்படிங்கிற சாக்ஷாஸ்வாமி. மிடுக்கலான கம்சனை ஒழித்து அவனாலே வரக்கூடிய ஆபத்துகள், அவனாலே வரக்கூடிய பயம் யார் யாருக்கு இருந்ததோ அவளுக்கெல்லாம் அந்த பயத்தை போக்கி அவளுக்கு ஆஸ்வாசம் கொடுத்தானான் எம்பெருமான். ஒரு காலத்துல ராஜ்யம் முழுக்க கம்சனுக்காக பயந்துருக்கு மொத்தமும். எது வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஊரை விட்டே வரைஞ்சிட்டான் அவன். இன்னும் ஊர்ல கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடியவர்கள்லாம் ராஜாவுக்கு எதிராக பேசுறதுக்கு பயந்துன்னு பேசாம இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த கம்சனை கொன்று அவர்களுக்கெல்லாம் ஆஸ்வாசம் கொடுத்தான். விரல் கம்சனை வஞ்சனை செய்தீர் அப்படின்னு சொல்லும் போது பின்னான் தாத்பரியத்தை நாம பார்த்தோம். உண்மை தஞ்சமன்றி இவள் பட்டனவே, நீர் கம்சனை கொன்னீர் வாஸ்தவம், ஆனா உன்னை தஞ்சம் நினைச்சிருந்துக்கா இவளுக்கும் அதே பாடுதானா, கம்சன் பட்ட பாடுதானா இவளுக்கு என்பதாக தாத்பரியம் பார்த்தோம். இங்கே வேற ஒரு தாத்பரியம் சொல்லலாம் என்பதாக சுவாமி தேசியம் சாதிக்குவது போல தெரியுது. விரல் கம்சனை வஞ்சனை செய்தீர் அப்படின்னா அந்த கம்சனை போக்கி அதிகாரிகளுக்கு ஆஸ்வாசத்தை கொடுத்தவனே என்பதாக அர்த்தம். மதுராநகரமே அப்புறம்தான் பெருமூச்சு விட்டது. கம்சன் போன அப்புறம் தான் மெதுவாக மூச்சோடவே ஆரம்பிச்சாலும் அதுவும் எது கூட கேட்கவே வேண்டாம். நாட்டை விட்டு விரட்டி எது கொடுத்திருக்கோம் எல்லாம் ஆளு ஆள் ஒவ்வொரு மூலையிலேயே இருக்கச்ச கண்ணன் கம்சனை கொண்டு அந்த எது நகர் எது குளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அந்த ஊருக்கு திருப்பி வரவழைச்சு அங்க குடியேற்ற வச்சு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் அப்படின்னு புராணம் சொல்றது. ஒரு 12 வயசு பையன் செய்யற காரியம் இது. குலத்துக்கே திருப்பி அதனால எது குலோத்தாரகன் அப்படின்னு அழகா திருநாமங்கள் எல்லாம் சொல்றா. சபலா துத்ரத யாதவ பிரகாசா அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே எது குலத்தை அப்படியே உத்தரிச்சு கொண்டு வந்தவர் யாரு? கிருஷ்ணன். அதே ராமானுஜனையும் சொல்ல முடியுங்கிற அங்க. அப்படியாக விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் அப்படின்னா அன்னைக்கு கஞ்சனை ஏமாற்றி உம்முடைய பக்தர்களுக்கு நீர் ஆஸ்வாசம் கொடுத்தவரே என்பதாக இந்த பிரகடனத்துக்கு சேர்ந்தா மாதிரியாக எம்பெருமான் ஆசிரியருடைய வசனத்தை எல்லாம் போக்கடிக்கிறவன் அப்படின்னு கம்சன் பட்ட பாட்டெல்லாம் இவரும் படிக்கிறாளே என்ற அர்த்தம் சொல்லும்போது அது பொருந்தாமல் இருக்கு. அதுக்காக இப்படியாக ஒரு அர்த்தம் சொல்லலாம், தாத்பரியம் சொல்லலாம் என்பதாக சொல்றார். பிராணே தத்தாவதானம் ஸ்வரிபுஹதி கிருதா ஸ்வாகனம். தன்னுடைய ரிப்பு சத்து, அந்த சத்துவை ஒழித்து அதனாலே ஆஸ்வாசனத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்தில். தீப்தஹேதிம் அர்த்தம் தீப்தஹேதிம், ஹேதிதா ஆயுதம், பிரகாசமான திருவாயுதத்தை உடையவர் அப்படிங்கறது அடுத்த பாசுரத்தில் இருக்கு. அந்த பாசனமேதான் நாம பார்க்க போறோம். பிரகாசமான திருவாயுதம் இங்க சொல்றாரு. சுடர் வட்டவாய் நிதி நே நீர் அப்படிங்கிறார். பட்டபோது எழுபோதறியான் விரைமட்டவர் தந்துடா என்னும் சுடர் வட்டமாய் நிதினே நீர் நுமதிட்டமென்கொள் இவ்வேளைக்கே. எம்பெருமானே, நீர் சுதர்சனம் எனப்படும் திருவாயு ஆயுதத்தை ஏந்தி கொண்டிருப்பது ஆசிரியர்களை காப்பாற்றுவதற்காகத்தானே. இதோ இவள் இருக்கிறானே, உம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே உண்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே வேற எதுவும் நினைக்கவில்லை. பட்டபோது எழுபோது, சூரியன் உதிக்கும் போது எது, சூரியன் அஸ்தமனமாகும் சமயம் எது என்கிற சமயங்கள் எல்லாம் கூட இவள் தெரியாது, இவளுக்கு தெரியாது. அவள் இருக்கிறாள், பிழைத்திருக்கிறாள் என்பதற்கு ஒரே அடையாளம் என்ன என்று கேட்டால், இவள் வாய் திறந்து விரை மட்டலர் தந்துழா என்னும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உம்முடைய திருத்துழாயை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீர் இவர் விஷயத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்? இவளை ரட்சிக்க நினைக்கிறீரா அல்லது இவளை முடிக்க நினைக்கிறீரா? உமது இஷ்டம் என்கொள் இவ்வேழைக்கு, இந்த ஏழைக்கு உம்முடைய விருப்பம்தான் என்ன, உம்முடைய எண்ணம் தான் என்ன என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். பட்டபோது எழுப்போது அறியாள், ஒரு அஸ்தமனம் தெரியாது, உதயம் தெரியாது. நல்ல எப்ப அஸ்தமனம் வருது எப்ப உதயம் வருது ஒண்ணுமே தெரியாமல் அத்தனை துக்கத்துல இருக்கலாம்.
தட்டபோது எழுபோதறியாள். என்ன பண்ணிருக்கானா, விரை மட்டர் தந்துணா என்னும், எப்போ அந்த துணாயே தான் அவர் பாடிக்கொண்டிருக்கிறாள். விரை மட்ட அலர் அப்படின்னா, விரைனா வாசனை, மட்டுன்னா மது தேன், வாசனையோடு கூட தேனோடு கூட மலர்ந்திருக்கக்கூடிய குளிர்ச்சியான துழாய் அப்படின்னு. பரிமளம் அது பூர்ண சீதள துளசி என்று சொல்லா நிற்கும். அழகா பார்க்கணும், இதெல்லாம் கம்பீரமான வார்த்தைகள் வியாக்கியானம் பண்ணிச்சு, அழகா பண்றான் அவன். நம்மளால தமிழ் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிற விரை மட்டு அலர் தந்துதாய் அப்படிங்கிற, விரை மற்ற அலர் தன் துழாய், திருத்துழாய்க்கு இத்தனை இருக்கு. விரைனா வாசனை, மட்டுனா தேன், அலர்னா மலர்ந்தான் அர்த்தம், தன் அப்படின்னா குளிர்ச்சியான அர்த்தம், துழாய் இப்படி துளசிக்கு இத்தனை சொல்லி இருக்க. அதான் நோக்கத்தை சொல்லும்போது பரிமள மது பூர்ண சீதள துளசி என்று சொல்லானிருக்கும். விரை மற்றலர் தந்துழாய் என்னும் அந்த துழாய் இப்படி எல்லாம் பாடுறாளாம். சுடர் வட்டவாய் இன்னுதி நேமீர், சக்கரத்தை உடையவனை, சுடர்னா பிரகாசிக்கிற வட்டமாக இருக்கக்கூடிய முனிகளை உடைய சூக்ஷ்மமான சக்கரத்தை உடையவனை, நேமீர் அப்படின்னு ஈ அழகா சொல்ற, ஜுவாலாசாலி வர்த்துர தாரா தைக்ஷயுக்த சக்கரமுடையவனே என்றபடி அப்படின்னு. உமது இட்ட வெண்கொல்லி வேலைக்கு, இந்த ஏழைக்கு உமது இஷ்டம் தான் என்ன, உங்களுடைய சங்கல்பம் தான் என்ன, உனக்கு என்ன பண்ண போகிறேன், இவள் திறத்தில் செய்ய நினைத்தருளிற்று என் என்கிறாள். இவள் திறத்துல என்ன பண்ணிட்டு இருக்காள் இவள், ஏன்னா ஏழை இவள், இதையே செய்ய முடியாமல் இருக்காள். மற்றொன்றும் அனுசந்திக்க க்ஷமையின்றிக்கே இருக்கிற இவள் திறத்தில் செய்ய நினைத்தருளிற்று என் என்கிறாள். அழகா சொல்ற, அந்த சுடர் வட்டவாய் நிதி நேமீர் அப்படின்னு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கான்னு சொல்லும் போது, ஆசிரித ரக்ஷணார்த்தமாக திருவாயை ஏந்து கொண்டிருக்கிற நீர் அப்படிங்கிற, ஆசிரித ரக்ஷமாக ஆசிரியர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக திருவாயை ஏந்தி கொண்டிருக்கிறது, ஏன் காப்பாற்றவில்லை என்பதாக கருத்து தெரிகிறது. சுவாமி தேசியம் சொல்லும் போது இதையே எடுத்து ஆசிரித ரக்ஷணார்த்தமாக திருவாயை ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறபடினால, இத்தகேதிம் பிரகாசமான ஆயுதத்தை உடையவன், ஆயுதத்தினாலே ஆசிரியர்களை ரக்ஷணம் பண்ணக்கூடியவன் என்பதை வச்சு இதையே எடுத்து சொல்லுகிறார். பட்டபோது எழுபோதறியாள், விரை மட்டள தந்துழாய் என்னும், சுடர் வட்டவாய் நிதி நேமீர், உமது இட்டம் என் கொள் இவ்வேடைக்கே, ஏழை பேதை ராப்பகல் தனகேழில் உன் கண்ணநீர் கொண்டாள், கிளர் வாழ்வை வேவை இலங்கை செற்றீர், இவர் மாளிகை நோக்கு ஒன்றும் வாட்டேன் வினை. இவர் ஏழை, உம்மிடத்திலே அதிகமான ஆசை வைத்து தவிர வேறும் தெரியாதவள். இவள் பேதை, உம்மை அடைவது எப்படி என்று தெரியாமல் இருக்கக்கூடியவள். இவள் வருத்தப்படுபவள், உம்மை ஆசைப்பட்டு அதை கிடைக்காமையாலே மகா வருத்தத்திலே இருக்கக்கூடியவள். இவள் இராப்பகல் கண்ணநீர் கொண்டாள், பகலும் இரவுமாக எப்பொழுதுமே கண்ணிலே நீரை பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். அதுவும் எப்படிப்பட்ட கண் என்றால் மழை நோக்கு, அவள் கண்ணழகு வேற யாருக்குமே கிடையாது என்பதாக, அழகான கண்ணை உடையவள், அவளுக்கு இப்ப அந்த அழகான பார்வை தவிர வேற எதுவும் இல்லாதபடி இருக்கக்கூடியவள். நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றும் வாட்டேன் மீனே, இவள் வாடக்கூடாது, இவள் வாடினாலும் இவளுடைய கண் அழகு வாடக்கூடாது, இவளுடைய மாழை நோக்கு மான் போன்ற இவளுடைய ஒரு அழகான பார்வை இருக்கே அது வாடும்படி செய்ய வேண்டாமே. கிளர் வாழ்வை வேவை இலங்கை செற்றீர், நீர் ராவணனுடைய வாழ்வெல்லாம் மொத்தமும் போகும்படியாக இலங்கையை நாசம் பண்ணினவரே, இவரையும் இப்படி பண்ணலாமா, சீதையை அடைவதற்கு தடையாக இருந்த ராவணனை சம்ஹாரம் செய்வது போல் இவனை அடைவதற்கு தடையாக ஏதாவது இருந்தால் அதையும் போக்கி இவருடைய மாழை நோக்கு அதை நீர் காப்பாற்ற வேண்டும், அதை வாட்டக்கூடாது என்பதாக இதுக்கு அர்த்தம்.
இங்கே இவருடைய மாடியை நோக்கிலே அழகாக சொல்லுகிறார். இவள் மாடியை நோக்கும் ஒன்றும் வாட்டையின் மீனே, இது வாடி போகலாமா, இப்படிப்பட்ட அழகான கண் இருக்கேன், அது வாடலாமா? மாடை அப்படின்னா ஒரு மடப்பத்தோடு இருக்கக்கூடியவர், அதாவது ஒரு பயத்தோடு கூட, ஒரு ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தெரியும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பார்வை, அது வாட்டக்கூடாது. அந்த கண்ணழகிலே எம்பெருமான் ஈடுபட்டு நீயாக வர வேண்டாமா என்பதாக இருக்கும். என்ன ஜீவேயம் க்ஷணம் அப்படி வினா தாம் அசிதே க்ஷணம்னு சொல்ற பெருமாள். அதாவது திருவடி வந்து பெருமாள் கிட்ட சீதா பிராட்டியனுடைய விஷயத்தை எல்லாம் விஜயாபனம் பண்ணி அசோகவனத்தில் பிராட்டி இருக்கிறத எல்லாம் எடுத்து சொன்ன உடனேயே பிராட்டி என்ன சொன்னார் என்று கேட்கும் போது, ஊர்துவம் மாசாது ந ஜீவேயம், ஒரு மாசத்துக்கு மேலே நான் ஜீவிக்க மாட்டேன் என்பதாக பிராட்டி சொன்னாள் அப்படின்னா, அப்ப பெருமாள் அதுக்கு பதில் சொன்னாராம், க்ஷணம் அப்படி அவள் ஒரு மாசத்துக்கு மேல் ஜீவிக்க மாட்டார், நான் ஒரு க்ஷணத்துக்கு மேல் ஜீவிக்க மாட்டேன், இப்பவே கிளம்பு இலங்கைக்கு போன கிளம்பிட்டார். அப்ப அவள் இருந்த நினைப்பு, பிராட்டி இருந்த நினைப்பு ஒரு மாசத்துக்கு மேல் இருக்க மாட்டேன் என்பது, பெருமாள் இருந்த நினைப்பு ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிந்து இங்கு இருக்க முடியாது என்பதா. இவள் இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அசிதே க்ஷணம், ஏன்னா அவருடைய பார்வையிலே அகப்பட்டு நிற்கக்கூடியவர் பெருமாள். சீதா பிராட்டினுடைய கண்ணழகிலே அகப்பட்டு நிற்கக்கூடியவர் ஆனபடியானு அந்த கண் அழகை இழந்து நான் இருக்க மாட்டேன், எனக்கு அந்த கண்ணை உடனடியாக பார்க்க வேண்டும், அந்த கடாட்சத்திலே விஷயமாக வேண்டும் என்பதாக உடனே கிளம்பி அடுத்த க்ஷணம் சைன்யத்தை கிளப்பிட்டார். சரி ஒரு மாசமா இன்னும் ஒரு மாசம் இருக்கு, இன்னும் பத்து நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து போகலாம் அப்படின்னா இல்லாமல் அடுத்த க்ஷணம் உடனே கிளம்பினார் இல்லையா. அதே மாதிரி இங்க பண்ண வேண்டாமா, கிளர் வாழ்வை வேவை இலங்கை செற்றீர், இவள் மாளிகை நோக்கு ஒன்றும் வாட்டேன் வினை, நீர் அன்னைக்கு சீதா பிராட்டினுடைய ஒரு மாளிகை நோக்குக்காக இலங்கையை செற்றவரே இதோ இருக்கிறாளே, இவளுடைய மாளிகை நோக்கும் வாட வேண்டாம், இதுவும் வாடுவது சரியில்லை, ஆனால் உடனே வந்து அனுகிரகம் செய்தவர்கள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறதாக இருக்கு. ஏழை பேதை இராப்பகல், ஏழை அப்படிங்கிறதுக்கு பிள்ளான்னு சொல்ற, உண்மை ஆசைப்படும் சுபாவமாய், பேதைங்கிறது சொல்ற உம்முடைய துர்லபத்துவத்தை அறிய மாட்டாத பால்ய திசாபண்ணையான இவள் ஆசைப்பட்டு இருக்கா, சபலமானவள் அர்த்தம் ஏழைனா, ரொம்ப ஆசைப்படுறது, ஒண்ணும் தெரியாது பாவம், எதுக்கு ஆசைப்படலாம் எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியாம ஒரு ஆசைப்படுறது, அதான் ஏழை. பேதை அப்படின்னா ஆசைப்பட்ட உடனே கிடைக்கிறதுக்கு வழி வேணுமோ இல்லையோ, அந்த வழி என்னங்கிறது தெரியாம இருக்கு. தன கேழில் உன் கண்ணனை இருக்கொண்டான் கேழில்னா சமம் இல்லாதான்னு அர்த்தம், சமம் இல்லாத உன் சுந்தரங்களான கண்ணுகளிலே நீர் கொண்டாள் அப்படின்னு, ஒப்பற்ற இவள் கண்களிலே நீரை பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். கிளர் வாழ்வை வேவ இலங்கை சிற்றீர், ராமனுடைய வாழ்வு கிளர் வாழ்வு அப்படின்னா ஐஸ்வர்யத்தினாலே பொங்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, அவனுடைய வாழ்வு மொத்தம் போகும்படியாக இன்னைக்கு இலங்கையை நாசம் பண்ணவரே, இவள் மாலையை நோக்கு ஒன்றும் வாட்டேன் என்பதாக இவளுக்கு ரெண்டு அர்த்தம், ஒண்ணு இவளுக்கு இந்த மாலையை நோக்கு தவிர வேற எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் போயிடுத்து இதையாவது நீ காப்பாத்திக்கும் என்பதாக ஒரு அர்த்தம். இவள் மாலையை நோக்கு ஒன்றும் வாட்டேன் மினே அழகா சொல்றார் சாட்சா சுவாமி சொல்லும் போது, இத்தசையிலும் வாடாதபடி நிசர்க சோபனமான இவளுடைய கடாட்சத்தை ஒன்றுமாகிலும் நீர் இழவாதபடி ஈண்டு என வந்து இவளையும் உண்மையும் ரட்சித்துக் கொள்ளும் என்றபடி, ரொம்ப அசிரமான வார்த்தை இது. இவளுக்கு இவளுடைய நிலைமையில உடம்பே மொத்தம் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய நிலைமையில கூட அந்த கண்ணு பிரகாசமா இருக்கான், அந்த கண் அழகு கொஞ்சம் கூட போகலையா, அப்படிப்பட்ட ஒரு கண்ணில நீர் வர வேண்டாமா, இந்த தசையிலும் வாடாதபடி நிசர்க சௌகரமான இவளுடைய கடாட்சம், அந்த கடாட்சம் ஒன்றுமாகலும் நீர் இழவாதபடி, அந்த கடாட்சத்தை நீர் இழக்க கூடாது, அது வர வேண்டாமா நீ வந்து. அப்ப வாட்டேன் மீனே அப்படின்னா இது வாடி போக கூடாது பார்த்துக்கும், அது வாடி போனா உமக்கு கஷ்டம் அப்படிங்கிற, இவளுக்கு கஷ்டங்கிறது மாத்திரம் இல்ல, இது வாடி போனா உமக்கு கஷ்டம், ஏன்னா அப்புறம் இது கிடைக்காது, அதனால இவளுடைய கடாட்சத்தை ஒன்றுமாகலும் நீர் இழவாதபடி ஈண்டன வந்து இவளையும் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும், இவளையும் காப்பாற்றும் உம்மையும் காப்பாற்றிக் கொள்ளும் அப்படிங்கிற,
ஏன்னா ஏன் இந்த அர்த்தம் சாதிக்கிறாருன்னா, ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம் அப்படின்னு திருமால் சக்கரவர்த்தி திருமான் சொல்லச்ச, இவருடைய மாளிகையை நோக்கு விட்டு இதனால இருக்க முடியாதுன்னு கிளம்புறார். அப்ப அந்த பாவம் தானே இங்கேயும் வரணும். அதனால அப்படியாக சொல்றார், நீர் இழக்க கூடாது, நான் இழக்க மாட்டேன்னு சொல்றார். அதனால இந்த மாளிகை நோக்கை இவள் இழக்கக்கூடாது மட்டுமல்ல, நீர் இதை இழக்கக்கூடாது என்பதாக தாத்பரியம் சொல்லுகிறார் இங்கே சாட்சா சுவாமி. கிளர் வாழ்வை வேவ இலங்கை வெற்றீர், இவள் மாளிகை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே. அதனால்தான் சத்ரேக்ஷாரக்ஷிதாரம், சத்ரேக்ஷாரக்ஷிதாரம், நல்ல அழகான கடாட்சத்தை காப்பாற்றுபவர். ஆசிரியருடைய பிரேட்சையை, இங்க ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற சுவாமி, பிரேட்சைனா பார்வைன்னு அர்த்தம், ஆசிரியருடைய பார்வையை காப்பாற்றுபவர் அர்த்தம், இன்னொன்னு பிரேட்சைனா எதிர்பார்ப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆசிரியருடைய எதிர்பார்ப்பை காப்பாற்றுபவர், பார்வைனா எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே, அதுல அதிலே பார்ப்பு தானே இருக்கு, எதிர்பார்ப்பு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன கனவு காணுகிறோம், எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அத பிரேட்சா அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றது, எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றது. அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. தமிழ்லயே சாதாரணமா பேசிச்சு. அப்போ நான் வந்து அடுத்த வாரம் வேணா ஸ்ரீரங்கம் போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்வா. ஸ்ரீரங்கம் போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன், அர்த்தம் கண்ணால பாக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, ஸ்ரீரங்கம் போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதத்தை போட்டாருங்க, சத்ரேக்ஷாரக்ஷிதாரம், நல்லவர்களுடைய பிரேட்சை, நல்ல கடாட்சம் இருக்கேன், அதை காப்பாற்றுபவன், ரெண்டு அர்த்தம். இந்த மாதிரி நாயகிகளுடைய, சீதா பிராட்டி மாதிரி இருக்கக்கூடிய நாயகிகளுடைய கடாட்சத்தை காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக் கொள்வோம். இன்னொரு அர்த்தம், நல்லவர்களான பெரியவர்களுடைய பிரேட்சா எதிர்பார்ப்பு, இதை காப்பாற்றுவோம். அவன் என்ன எதிர்பார்க்க போறான், பெருசா ஒண்ணும் கிடையாது, எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கறான், அதை அவன் காப்பாற்றி கொடுக்கறான். அதனால இந்த மாளிகை நோக்குங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வச்சிருந்தார் சுவாமி தேசிக. இவள் மாளிகை நோக்கு, நான் கண் பார்வை மாத்திரம் இல்ல, இவளுடைய நோக்கு ஒன்னு இருக்கொள்ளியோ, இவளுடைய எதிர்பார்ப்பு ஒன்னு இருக்கொல்லியோ, அதை காப்பாத்திக்கும். இவள் மாளிகை நோக்கு ஒன்றும் வாட்டேன் அப்படின்னு அழகான ஒரு ஸ்லோகத்துக்கு அழகான பாசுரங்கள், அழகான பாசுரத்துக்கு அழகான ஸ்லோகம் எல்லாம் கிடைச்சிருக்கு. இங்க ரெண்டு ரெண்டு விதமாக போறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சப்ரேக்ஷாரக்ஷிதாரம் வியசன நிரசரம் யுத்த கீர்த்தி ஜகாத, கடைசியில பலசக்தி சொல்லும் போது கடைசி பாசுரத்திலே, வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொன்னமை, பாட்டு ஓர் ஆயிரத்தி பத்தால் அதிசூட்டனாகும் அந்தாமமே. வாட்டமில்லாத புகழை உடையவன், அதாவது இப்ப என்ன கேட்ட, இப்படியாக ஆழ்வார் ரொம்ப வருத்தத்தோடு கூட பாசுரங்கள் அள்ளி செய்ய, அந்த வருத்தம் போகும்படியாக தானே எழுந்துள்ளினானாம், ஆகையாலே அவனுடைய குணங்களை எல்லாம் பார்க்கிறார் ஆழ்வார். இவனுடைய வாத்சல்யம், பிரணயித்துவம், சுவாமித்துவம், கௌசீல்யம், காருண்யம், மார்தவம் முதலான குணங்களை எல்லாம் பார்த்து, இந்த நல்ல குணங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் வாட்டமில்லாத குணங்களோடு இருக்கக்கூடியவனே என்பதாக, வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொன்ன, நல்ல பாட்டுகளாலே கூட்டி வன் சடகோபன், வல்லலான சடகோபன் ஆழ்வார் அருளை செய்த அமை பாட்டு ஓர் ஆயிரம், அமைந்திருக்கக்கூடிய பாட்டு, புரிந்து இருக்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தும் இந்த பத்து இருக்கொல்லியோ, இது என்ன கேட்டா அடி சூட்டலாகும், எம்பெருமானுடைய திருவடியில இதை சூட்டலாம், அன் தாமமே, அழகான மாலையாக இருக்கும், இந்த பத்து பாட்டுகளையும் அழகான மாலையாக அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கலாம் என்பதாக சொல்லுகிறார். இங்க தனியா ஒரு பலன் இல்லை, இதை சொல்லி எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்கிறதே இதுக்கு பெரிய பலன். சாத்துமரின்னு சொல்லி எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கிறாள்யோ, அதே மாதிரியாக இதை எம்பெருமான் திருவடிகளில் அவன் திருடுகள், அதாவது அழகா சொல்ற பிள்ளான் சாதிக்கும் போது வாட்டமில்லாத பிரணயித்த வாத்சல்ய சௌசி இல்லாத கல்யாண குணங்களை உடையவனாயிருந்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய்மொழி அவன் திருவடிகளிலே அழகிய ஒரு திருமாலையாக சூட்டாகும் என்கிறாள் அப்படின்னு, அழகான ஒரு திருமாலையாக அவன் திருவடிகளே இதை சூட்டலாம் என்பதாக அர்த்தம். வாட்டமில் புகழ் வாமனனை, அதான் சொல்ல, வாட்டமில் புகழ்ங்கிறது அழகான வார்த்தை, சமஸ்தேய பிரத்தனீக கல்யாண ஐக்கதான அப்படிதான் சுவாமி பாஷ்யர் அடிக்கடி சொல்லுவார். வாட்டம்னா குறைவில்லாம புகழ் உடையவன், குறைவில்லாம புகழ் உடையவன் அப்படின்னு சொன்னபடினால என்ன ஆச்சு கேட்டா, எம்பெருமான் வந்து இவளை காப்பாத்திட்டான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதைத்தான் சுவாமி தேசியன் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு. எம்பெருமான் அவர்களுடைய ஆசிரியருடைய வியசனத்தை போக்கடிக்கக்கூடியவன் இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது இந்த கடைசி பாசுரத்துல
வாட்டவில் புகழ் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த அர்த்தம் தெரியுது. வாட்டவில் புகழ் வாமனனை இசை குட்டி வன் சடகோபன் சொன்ன அப்படின்னு. ஆழ்வார் வந்து ஆழ்வார் இப்படி அவசன்னரான இடத்தில் அவருடைய அவசாரம் எல்லாம் போகும்படி வந்து தோன்றி அவளுகையாலே வாட்டம் இல்லாத அப்படின்னு அழகா பிள்ளை தான் சாதிச்சிருக்க. அப்ப இசை கொட்டி அதுல அழகாக 10 பாசுரத்துல இசை கொட்டி வன் சடகோபன் சொன்ன அமை பாட்டு அமைந்த பாட்டு 1010 அடிசூத்தலாகும் அந்தாமே. இந்த 10 தான் செம்பருவாட்டை திருவடியிலே நாம் சமர்ப்பிக்கிற அழகான மாலையாக இருக்கக்கூடியது என்பதாக சொல்ற. சற்பே எக்ஷாரட்சிதாரம் வியசன நிரசனம் வியக்த கீர்த்தின் வியசன நிரசன வியக்த கீர்த்தின் அதான் வாட்டவில் புகழ் அப்படிங்கறதுக்கு அழகா சொல்ற. ஆசிரியருடைய துக்கத்தை போக்கி அதனாலே புகழ் பெற்றவன் என்பதாக பிள்ளான் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்ற. வியசன நிரசன வியக்த கீர்த்தின் ஜகாத இப்படியாக பகவானை பிரிந்து கஷ்டப்படுகிற ஆயுதா பாவத்தில இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து தன்னையே காட்டியருளி அவருடைய துக்கத்தை போக்கடித்தான் என்பதாக. ஆசிரியருடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் என்பதால் பரமபோக்கியனாக அவன் அனுபவிக்கத்தக்கவன் என்பதை இந்த திருவாய்மொழி அருள் செய்கிறார். அடுத்த திருவாய்மொழி, அந்தாமத் தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாமவாழ் முடிசங்கு ஆழினூல் அறமுழா செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கவலம் செந்தாமரை அடிக்கல் செம்பன் திருவுடம்பே என்பதை பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.